தொலைக்காட்சியின் டிஆர்பியை தூக்கி நிறுத்தி வருவது சிறகடிக்காசி சீரியல் தான். மற்ற சீரியல்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் சன் டிவி சீரியல்களுடன் பெரிய அளவில் போட்டி போடவில்லை. இப்போது இந்த கதையில் ஸ்ருதி ரவி இருவரும் பிரச்சனைக்கு பிறகு தனியாக வாழ்கிறார்கள். முத்து மீனா தனித்தனியாக போய் பேசுகிறார்கள், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. இதற்கிடையில் பணம் கேட்ட மனோஜிடம் வீட்டின் பத்திரத்தை வைத்து பணம் கேள் என ரோஹிணி தனது கணவரை ஏற்றிவிட இன்று அந்த கதைக்களம் தான் ஒளிபரப்பாகிறது. வழக்கம் போல் மனோஜ் வீட்டில் வீட்டை வைத்து பணம் வேண்டும் என கேட்க யாரும் எதிர்பாராத வண்ணம் விஜயா அவரை செம்மையாக கோபத்துடன் திட்டிவிடுகிறார். இந்த தொடரில் விஜயாவையே மிரட்ட அண்ணாமலையின் அம்மா கதாபாத்திரத்தில் ரேவதி நடித்து கலக்கி வருகிறார். இவர் சமீபத்தில் கிரிக்கெட் வீரர் தோனியுடன் இணைந்து விளம்பரம் நடித்துள்ளார். இது குறித்து அவர் ஒரு பேட்டியில், இந்த விளம்பரத்தில் நடிக்க ஆடிஷன் கொடுத்தேன், இரவு 10 மணிக்கு போன் செய்து தேர்வு ஆகிட்டீங்க என்றார்கள். தோனியிடம் பர்சனலாக பேச முடியவில்லை, ஹலோ மட்டும்தான் சொன்னேன், படப்பிடிப்பு முடிந்த பிறகும் எதுவும் பேசவில்லை என கூறியுள்ளார்.